ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம். அன்பின் தெய்வ நற்கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே என்ற பாடலை நாம் பாடி நாம் இருக்கிற இடத்திலே தாழ்ந்து பணிந்து நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். இந்த நாள் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே. அன்பின் தேவன கருணையிலே அற்புதமாக எமை படைத்தீர், தற்பர நீரே எமை மீட்டீர். போற்புடனப்பரசகுணத்தில் எப்பொழுதும் வாழ்கிறைவனானீர். எத்தனை வழிகளில் உமதன்பை மை நீராட்கொண்டே. அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே. அன்பின் தேவன கருணையிலே பக்தியோடு மாண்பியர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்வோம். Yeah.
விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதமிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தினே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய் துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அகில உலகம் எங்கும் கொரோனா வைரஸ் வியாதியால் உயிரிழந்த அனைவருடைய ஆன்மையிலை பாட்டிற்காக பங்கு மக்களாகிய நாம் அனைவரும் இணைந்து இந்த திருப்பலிலே பக்தியோடு ஜெபிப்போம். கரம் குவித்தே வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. அவள் போல் எரியும் உன் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். அகல் போல் எரியும் உன் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாவல் உனை நினைத்தான்
உயர்வடைவேன், நான் மலையாய் உயர்வடைவேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவளே, இன்று தவ காலத்தின் 5ஆம் வாரத்திலே திங்கட்கிழமையாக இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2 வாசகங்களும் ஆண்டவர் இரக்கமுள்ளவர், கருணை உள்ளவர், எப்போதுமே நம்மை பரிவுள்ளத்தோடு பார்க்கிறவர் என்ற சிந்தனையிலே நம்மை சிந்திக்க நமக்கு அழைப்பிடுகிறார். இனி நச்சதி வாசகத்திலே விபச்சாரத்திலே பிடிபட்ட அந்த பெண்மணியை பரிசெய்ய சதுசெய்ய மறைந்தவர்கள், இந்த பெண்மணி விபச்சாரத்திலே கையும் மையுமாக பிடிபட்டாள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வந்த பொழுது அவர் அந்த பெண்மணியை அந்த பரிசெய்ய சதுசுகளைப் போல் அல்லாமல் அவர் பரிவோடு பார்க்கிறார். இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அவருடைய பாவத்தை மன்னித்து அந்த பெண்மணியை திருப்பி அனுப்பி வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம் இறைவன் நம்மை பரிவோடு பார்க்கிற கடவுளாக இருக்கிறார். இனி 8வது வாசகத்திலே சுசன்னா மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை வைத்து அவர் மீது குற்றம் கண்டுபிடித்து கொலை செய்து நினைத்த பொழுது ஆண்டவர் அவரை பத்திரமாக பாதுகாக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் செய்யாத தவறுகளுக்காக பல நிலைகளிலே நம் மீது குற்றங்கள் சுமத்தப்பட்டு நாம் மற்றவருடைய அவமதிப்பை நாம் பெற்றிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இது வந்த நாளில் இந்த தவ காலத்திலே நாம் நமக்கு எதிராக செயல்பட்டவர்கள், நாம் செய்யாத தவறுக்காக நமக்கு அவப்பெயர் கொண்டு வந்தவர்கள் யாராக இருந்தாலும் நாம் ஆண்டவருடைய முன்னிலையை நாம் கொண்டு வருவோம். இயேசு ஆண்டவர் எவ்வாறு அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்மணியை பரிவுள்ளத்தோடு பார்த்தாரோ அதே போல நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை, தவறு செய்தவர்களை நாம் பரிவுள்ளத்தோடு பார்க்கக்கூடிய அந்த நல்ல உள்ளத்தை, நல்ல இதயத்தை இறைவன் நிறைவாக நமக்கு தர இந்த திருப்பலியிலே நமக்கு துடிச்சு வைப்போம். இந்த திருப்பலியானது மிக சிறப்பான விதத்திலே உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக இந்த யூடியூப் சேனல் மூலமாக உலகின் பல இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிற உங்களின் கருத்துக்களுக்காக, குறிப்பாக நம்முடைய பங்கு மக்கள் ஊருடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலிலே தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். குறிப்பாக ஆண்டவர் கொடுத்த அந்த வாழ்வின் அருமையை நாம் உணராமல் வாழ்ந்த தருணங்கள், ஆண்டவர் கொடுத்த வாழ்வுக்காக நன்றி சொல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்த தவறிய அத்தனை தருணங்களை நேர்த்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். என் பெரும் பாவமே, ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்
ஜெபிப்போமாகும், கண்களை மூடி ஜெபிப்போம். திங்கட்கிழமையாக இன்று ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை எல்லாம் என்று அவரோடு நாம் பயணிக்கக்கூடிய அருளையும் ஆசிரியையும் கேட்போம். இறைவா, விவரிக்க இயலாத மறையுண்மைகளால் உலகத்தை புதுப்பிக்கின்ற உண்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திரு அவை நிலையான படிப்பினைகளால் பயன் பெற்று இவ்வுலகில் உமது உதவிகளை இழந்து விடாமல் இருப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டி இருக்கிறது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 41-62 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டம் சூசன்னாவுக்கு சாவு தீர்ப்பிட்டது. அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி, என்றுமுள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகிறீர், நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும், இவர்கள் எனக்கு எதிராக பொய் சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும், இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன், ஆயினும் இதோ நான் சாக வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னார். ஆண்டவர் சூசன்னாவுடைய கூக்குரலுக்கு செவிசாய்த்தார். கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்ட பொழுது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தூண்டிவிட்டார். தானியேல் உரத்த குரலில், இவருடைய இரத்தப்பழியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார். மக்கள் அனைவரும் அவர்பால் திரும்பி, நீர் என்ன சொல்கிறீர் என்று வினவினர். அவரோ அவர்கள் நடுவே நின்று கொண்டு பின்வருமாறு சொன்னார், இஸ்ரேல் மக்களே, வழக்கை ஆராயாமலும் உண்மையை அறிந்து கொள்ளாமலும் இஸ்ரேல் மகள் ஒருத்தியை தீர்ப்பிட துணிந்து விட்டீர்களே, அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா? நீதி வழங்கும் இடத்திற்கு திரும்பி போங்கள், இம்மனிதர்கள் இவருக்கு எதிராக பொய் சான்று சொல்லியிருக்கிறார்கள் என்றார். எனவே மக்கள் எல்லாரும் விரைவாக திரும்பி வந்தார்கள். மற்ற மூப்பர்கள் தானியலிடம், நீர் வந்து எங்கள் நடுவே அமர்ந்து எங்களுக்கு விரிவாய் விளக்கி காட்டும், ஏனெனில் மூப்பருக்குரிய சிறப்பை கடவுள் உமக்கு அளித்துள்ளார் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது தானியேல், இவர்களை தனித்தனியே பிரித்து தொலையில் வையுங்கள், நான் இவர்களை வினவுவேன் என்றார். எனவே அவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரித்து வைத்தார்கள். அப்பொழுது தானியேல் அவர்களுள் ஒருவரை அழைத்து, தீச்செயலில் விளைந்தவனே, நீ முன்பு செய்த பாவங்கள் இப்பொழுது வெளியாகிவிட்டன, மாசற்றவர்களையும் நீதிமான்களையும் சாவுக்கு உள்ளாக்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும் நீ முறைகேடாக தீர்ப்புகள் வழங்கி மாசற்றவர்களை தண்டித்து குற்றவாளிகளை விடுவித்துள்ளாய். இதோ நீ உண்மையிலேயே சூசன்னாவை பார்த்திருந்தால் எந்த மரத்தடியில் அவர்கள் கூடியிருக்க கண்டாய் சொல் என்று கேட்டார். அதற்கு அவர், விளாமரத்தடியில் என்றார். அதற்கு தானியேல், நீ நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமேலேயே விழும்,
ஏனெனில் கடவுளின் தூதர் ஏற்கனவே இறைவனிடமிருந்து தீர்ப்பை பெற்றுவிட்டார். அவர் உன்னை இரண்டாக வெட்டி பிளப்பார் என்றார். பின் அவரை அனுப்பிவிட்டு மற்றவரை தம்மிடம் அழைத்து வருமாறு பணித்தார். அவரை நோக்கி, நீ யூதாவுக்கல்ல கானானுக்கு பிறந்தவன். அழகு உன்னை மயக்கிவிட்டது. காமம் உன்னை நெறித்தவர செய்துவிட்டது. நீங்கள் இருவரும் இஸ்ரவேல் மகளிரை இவ்வாறே நடத்தி வந்திருக்கிறீர்கள். அவர்களும் அச்சத்தால் உங்களுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் யூதாவின் மகளாகிய இவரால் உங்கள் தீச்செயலை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதோ எந்த மரத்தடியில் சேர்ந்திருக்கும் பொழுது நீ இவர்களை பிடித்தாய் சொல் என்றார். அவரோ, கருவாலி மரத்தடியில் என்றார். தானியேல் அவரிடம், நீயும் நன்றாக பொய் சொல்கிறாய், அது உன் தலைமையிலேயே விழும். ஏனெனில் உன்னை இரு கூறாக வெட்டவும் இவ்வாறு உங்கள் இருவரையும் அழித்தொழிக்கவும் கடவுளின் தூதர் வாளுடன் காத்து கொண்டிருக்கிறார் என்றார். உடனே மக்கள் கூட்டம் முழுவதும் உரத்த குரல் எழுப்பி தம்மில் நம்பிக்கை வைப்போருக்கு மீட்பளிக்கும் கடவுளை போற்றியது. அவர்கள் அந்த முதியோர் இருவருக்கும் எதிராக எழுந்தார்கள். ஏனெனில் அவர்கள் பொய் சான்று சொன்னதை அவர்கள் வாய்மொழியாகவே தானியேல் மெய்ப்பித்திருந்தார். அம்முதியோர் பிறருக்கு செய்ய இருந்த தீங்கை அவர்களுக்கே மக்கள் செய்தார்கள். மோசே சட்டப்படி அவர்களை கொன்றார்கள். இவ்வாறு மாசற்ற சூசன்னா அன்று காப்பாற்றப்பட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். பல்லவி. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிடேன். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவளுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டி வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இந்த பெண்மணி விபச்சாரத்தில் கையுமையுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்துள்ள திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டு கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இந்த பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவரிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கிருந்தார். அந்த பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே? நீர் குற்றவாளி என எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார். அவர், இல்லை ஐயா என்றார். இயேசுவிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீ போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றே. காணிக்கை ஏற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வேதம் சொன்ன மொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வேதம் சொன்ன மொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. பாதம் படைத்த கனியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் என் வாழ்வை காணிக்கை தந்தேன் உன்மலர் பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி உமை வேண்டுகின்றோம். அதனால் உமை உமக்கு ஏற்புடையனவாகி மாறி இன்றும் எங்களுக்கு மீட்பளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையும் இன்றும் உள்ள எல்லாம் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீ திருவுள்ள மானியர். ஆகவே எண்ணற்ற வானதத்தோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தை ஒரே குரலில் சொல்வதாவது: துயவர் துயவர் துயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை விருப்பம் நினைவுர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையே நினைவுறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆகிய நீதிநாதன், எல்லா திருநர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தும், மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுறுந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய
தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் சிம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் சிம்மரியின் விருந்து அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழு
இருந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் மொழியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவிமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. உலகம் யாவும் வேறுமையே உனையான் பேரும் போது, உலகம் யாவும் வேறுமையே உனையான் பேரும் போது, உறவு என்று இல்லையே உன் உறவு வந்ததா, வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் மொழியை ஏற்றவே எழுந்து வாருமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து விளைந்த திருநீரை என்னை கழுவி அருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளை என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும், உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும், என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து முடைய புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ எனக்கு வரம் அருளும். ஆமேன். ஜெபிப்புமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றுக்கு கடந்து வந்தது போல பாபங்களை களைந்துவிட்டு தூய்மை பெற்ற மனதினால் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள் வீராக. நீங்கள் ஆண்டவர் ஆக்கிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா
உலகமே பின்னா சிலுவையே முன்னா உலகமே பின்னா இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் நமது திரு தந்தையின் கருத்துகளுக்காகவும் நமது பங்கு தந்தையின் ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் நமது பங்கின் கலரை தோட்டத்தின் கட்டுமான பணிகள் சிறப்பாக தொடங்கி முடிக்கவும் நமது பங்கின் பழைய நிலம் விரைவில் விற்கப்படவும் கொரோனா வைரஸிலிருந்து மனுகுலத்தை இறைவன் காப்பாற்றும்படியாகவும் உருக்கமாக மன்றாடுவோம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன் கிறிஸ்து ராஜா வாழ்க உம்முடைய ராஜ்யம் வருக மரியே வாழ்க